டி20 உலகக்கோப்பை தொடரில் இன்று ரவுண்ட் ஒன் சுற்றில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதியது. இரு அணிகளுமே இரண்டு போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் இரண்டு பாயிண்ட்கள் பெற்றிருந்த நிலையில் சூப்பர் 12 சுற்றுக்கு தகுதி பெறும் வகையில் இன்று வால்வா சாவா என்ற போட்டியில் விளையாடியது. குறிப்பாக இரண்டு முறை சாம்பியனான வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இது முக்கியமான போட்டியாக இருந்தது. ஆனால் இந்த ஆட்டத்தில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி படுதோல்வியை சந்தித்து தொடரை விட்டு வெளியேறியுள்ளது. அதாவது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 146 ரன்கள் மட்டுமே அடித்தது. இதில் பிரண்டன் கிங் மட்டுமே சிறப்பாக விளையாடி 62 ரன்கள் அடித்தார். பின்னர் சேசிங்கல் களமிறங்கிய அயர்லாந்து அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 17.3 ஓவர்களில் 150 ரன்கள் அடித்து ஆட்டத்தை முடித்தது. அயர்லாந்து அணி தரப்பில் பால் ஸ்டெர்லிங், ஆண்ட்ரூ பால்பர்னி மற்றும் லோர்கன் டக்கர் என டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மூவருமே சிறப்பாக விளையாடினர். இதன் மூலம் அயர்லாந்து அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் 12 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆனால் இரண்டு முறை சாம்பியனான வெஸ்ட் இண்டீஸ் அணி மீண்டும் வெஸ்ட் இண்டீஸுக்கே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தொடர் துவங்கும் முன்பு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கிறிஸ் கைல் இந்த T20 உலகக்கோப்பை தொடரின் பைனல் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் தான் மோதும் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. We'll be right back.